எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா மெயினா வந்தது விக்ரம் பிரபுக்காக தான். விக்ரம் பிரபுவும் நானும் ஜிம்ல ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீ என்ன ஜிம்ல பண்றன்னு கேக்காதீங்க. சோ ஒரு இப்ப யார் வேணா நடிக்கலாம், அதுக்கு நானே ஒரு உதாரணம். ஒரு நடிகனாகிறது சுலபம் தான், ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். விக்ரம் பிரபு ஒரு நல்ல மனுஷன். அந்த வகையில பிரபு சார் வந்து அவ்வளோ அழகா பண்பா ரொம்ப அழகா வளர்த்துருக்கீங்க சார் பையனை. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நடிகர் திலகத்தின் பேரன்கிற பெரிய புண்ணியம் உண்டு, இளைய திலகத்தின் மகன்கிற ஒரு பெருமையும் உண்டு. அதே சமயம் அது ஒரு நடிகனாக அவர் மாறி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாரமும் கூட. அந்த பெயர், இந்த பெயர்கள் எல்லாம், இந்த லெஜண்ட் எல்லாம் அவருடைய தோல்ல சுமந்து கொண்டு தனக்குன்னு ஒரு பெயர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு படங்கள்ல நடித்து கொண்டிருக்கிறார். சம்பாதிச்சிட்டார். அவர் பேர் சொன்னாலே இன்னைக்கு அவருக்கு அவர் அடையாளம் தெரியும். சோ நிச்சயமா அவங்க தாத்தாவும் சரி அப்பாவும் சரி உங்களை நினைத்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இமான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மெச்சூர் ரியலி வெல் அஸ் அ மியூசிஷியன். அண்ட் உங்க சாங்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா வரவேற்கப்படுகிறது. குறிப்பா பிஎன்சில ரொம்ப நல்லா உங்க மியூசிக் கேட்கறாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கௌரவ் ஃபார் யுவர் ஃபிலிம். அண்ட் சத்யராஜ் சார் வழக்கமா எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் கேட்கறதா? சரி, தனியாவே கேட்கறேன். இப்போ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் டீம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி தனுஷா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப சார் வந்து கமல் சார் வந்து படப்பிடிப்பை நிறுத்திட்டு வந்ததுனால இப்ப இசை வெளியிட்டுள்ள நம்ம பண்ணிடலாம், தொடர்ந்து ட்ரெயிலர் வெளியிட்டுள்ள பண்ணிடலாம்.